Dear students, I am Karthikeyan. Unit 7, mensuration la, exercise 7.1 la, 4th sum namu paakapom. A right angle triangle PQR, where angle Q is equal to 90 degree, is rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm. Compare the curved surface area of the rectangular cone so formed by the triangle. அதாவது நம்மள்ட்ட ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது நமக்கு சொல்லிட்டாங்க சரியா அதுல ஆங்கிள் Q அப்படிங்கறது 90 டிகிரி அப்படினு நமக்கு சொல்லியாச்சு இதுல QR and PQ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ரொட்டேட் பண்றாங்க அப்படினு நமக்கு சொல்லியாச்சு ரொட்டேட் பண்ணினா அப்படிங்கும்போது ரெண்டு கோன் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஒன்னு QR அப்படிங்கறது பேஸா வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோணமும் PQ அப்படிங்கறத வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோணமும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ரெண்டு கோணோட CSA என்ன அப்படிங்கறத கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க சரியா ரைட் ஓகே இதுல நமக்கு गिवन டேட்டாஸ் गिवन என்ன அப்படினா ரைட் angle triangle PQR இதுல என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க QR is equal to 16 cm PR is equal to 20 cm and angle Q is equal to 90 degree அப்படி நமக்கு கொடுத்தாங்க ரைட்டா இப்போ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கோம் QR இந்த QR-ஐ பேஸ் பண்ணி நம்ம இத ரொட்டேட் பண்றதோட
CSA நம்ம பாப்போம் இது ஏற்படுத்த கூடிய இந்த கோனிகல் போஷனுக்கு நம்ம கர்வோட சர்ஃபேஸ் ஏரியா அப்போ இதுல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது ரேடியஸ் சரியா அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் is equal to pi r l அப்படி நமக்கு தெரியும் அப்போ pi அப்படிங்கிறது 22 divided by 7 into இது r அப்படிங்கிறது 16 into நமக்கு l அப்படிங்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது தான் l சரியா ஸ்லாண்ட் ஹைட் இஸ் l அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இது 20 அப்போ இஸ் ஈக்குவல் டு இது என்ன செய்யலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இத ரிடூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல சோ 325 அப்படி நம்ம வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த PQ-வை பேஸா வச்சு அப்போ PQ அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்குவோம் PQ-ங்கறது பேஸா எடுத்துப்போம் எடுத்துட்டோம் அப்படினா இதுல இருந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இது 12 சென்டிமீட்டர் ஏனா PQ அப்படிங்கறது நமக்கு 12 சென்டிமீட்டர் இது R அப்படிங்க QR அப்படிங்கறது நமக்கு 16 சென்டிமீட்டர் இது இந்த பக்கம் ரைட்டா இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம இங்க சுத்த போறோம் சரியா அப்போ இது வந்தது அப்படினா இப்படி நம்ம சுத்துறோம் அப்படினா இது ஒரு கோணம் உருவாக்குது சரியா இது ஒரு கோணம் உருவாக்குது சரியா அப்போ இங்க என்ன ஆகுது அப்படினா ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் நமக்கு வந்திருது இப்போ CSA rotated about PQ PQ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படினா நமக்கு இங்க என்ன ஆகுதுன்னா பை ஆர் எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பை அப்படிங்கிறதுக்கு 22/7 into இங்க r என்ன ஆயிருதுன்னு நீ பாருங்க 12 சென்டிமீட்டர் சரியா 12 into l என்ன இருக்கு நமக்கு அதே 20 சென்டிமீட்டர் தான் சரியா அப்போ என்ன ஆயிருது அப்படினு பாருங்க இது 20 அப்போ இது எதுவும் சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல அப்ப 245 அப்படி நம்ம வச்சுக்கலாம் CSA of a cone of the cone rotated about QR is larger